நினைக்கிறேன் இப்பொழுது அவங்க மறித்துட்டாங்க. ஆனால் எதையும் அவங்க என்ன பண்ணல, தன்னோடு கூட கொண்டு போகவில்லை. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை, இப்படிதான். அதாவது செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள், பணங்கள் இதெல்லாம் இருந்தால்தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லி அநேகர் எண்ணிக்கொண்டு அதற்காக சண்டையிட்டு கொள்றாங்க, அதனால போராட்டங்களை செய்கிறாங்க, அதனால தேவையில்லாத மனஸ்தாபங்கள், சில வேதனைகள், வலிகள், வியாதிகள் இது எல்லாத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க, வருவித்து கொள்ளுகிறார்கள். இந்த காரியங்களை குறித்து வேதம் நமக்கு சிலவற்றை கற்றுக் கொடுக்கிறது. லூக்கா 16வது அதிகாரத்துல ஆண்டவர் ஐஸ்வர்யவான லாசருவையும் குறித்து அந்த இடத்துல என்ன பண்றாரு, ஆண்டவர் ஒரு சம்பவத்தை அங்கே நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அந்த ஐஸ்வர்யவான பாத்தீங்க அப்படின்னா அவனை ஒரு பெரிய தவறு செய்தவனா வேதம் என்ன செய்யல, சொல்லல. அவன் விபச்சாரக்காரன் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து சொல்லல. அவர் தேவனை தூஷிக்கிறவர் அப்படின்னும் சொல்லல. ஆனா அந்த ஐஸ்வர்யவான் எங்க இருந்தாருன்னா பாதாளத்துல இருந்தாரு. அவரை குறித்ததான ஒரு பெரிய குற்றச்சாட்டு அந்த இடத்துல இல்ல, நல்ல விதமா தான் அவரை வந்து என்ன செய்து வேதம் வந்து காண்பிக்குது. அவர் திருடல, உண்மையில சொன்னோம் அப்படின்னா அவர் தன் சகோதரரை நேசிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆபிரகாமை தகப்பனேன்னு சொல்லி என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. ஆபிரகாம் கூட நீ இந்த மாதிரி தவறு செஞ்சேன்னு எதையும் குற்றப்படுத்தி என்ன பண்ணல, காண்பிக்கிறதா அந்த இடத்துல சொல்லப்படல. அப்புறம் ஏன் அவர் பாதாளத்துக்கு போனாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்படிதானே, ஏன் அப்படின்னா வேதத்துல வாசிக்கிறோம் அந்த ஐஸ்வர்யவானை குறித்து, ஐஸ்வர்யவான் ரத்தாம்பரமும் மெல்லிய வஸ்திரமும் தரித்தவனாய் அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்ததே அவன் பாதாளத்துக்கு போனதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். காலத்துல ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள் விலை உயர்ந்த அந்த வஸ்திரங்களை என்ன பண்ணுவாங்க, அணிந்து கொள்வார்கள். அவன் எப்படி வாழ்ந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, சம்பிரமமாய் வாழ்ந்தான். எப்படி வாழ்ந்தாரு, ஆமா, சுக போகமான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்ததாய் வேதம் வந்து நமக்கு காண்பிக்குது. இது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது, இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், என் சொந்த பணம், இதை நான் எப்படி வேணா என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம், எதையாவது வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய மனநிலைமையா இருக்கிறது இல்லையா. என் பணம், என் சொத்து, என் காசு, நான் கஷ்டப்பட்டேன், நான் என்ன பண்றேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ற. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அதை தவறாகவும், அது பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு தண்டனை வருவிக்கிறதாகவும் காண்பிக்கிறது. அப்படி என்று சொன்னால் என்ன சொல்ற, நம் கையிலே தேவன் கொடுக்கிற ஒவ்வொன்றும் அது தேவனுக்கு சொந்தமானது. ஆமே, அதை தேவ சித்தத்தின்படி நாம் செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமே, இது என்னுடையது அப்படின்னு சொல்றதுக்கு நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை. தேவன் கொடுக்காம ஒரு காரியம் நம்ம கையில என்ன பண்ண போறது இல்லை, வரப்போறது கிடையாது. இது என்னுடைய பணம். சிலர் பணம் அதிகமாய் வைத்திருக்கிறதுனால் அதிகமாய் பாவம் செய்கிறார்கள். என்ன ஒரு குற்றத்தையும் பணத்தை கொடுத்து மறைத்து விடுறாங்க. பணம் இருக்குதா, என்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும், இங்கேயும் சமாளிக்க முடியும், அங்கேயும் சமாளிக்க முடியும், எல்லாரையும் சமாளிக்க முடியும். காரணம் என் கையில என்ன இருக்குது, பணம் இருக்கு. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பணம் தான் தேவை அப்படின்னு சொல்லி அதை எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறது, எவ்வளவு அநியாயம். யாக்கோபு 5வது அதிகாரத்திலே அவர்கள் நியாயமான கூலியை கொடுக்கலையாம், அந்த கூலியெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க எப்படி வாழ்றாங்களா, சுகபோகமாய் வாழுகிறார்கள். அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் கொலை செய்கிறார்கள். எப்படி சொல்லுது, கொலை செய்கிறார்கள் இல்லையா. யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் வாசிங்க. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுக போகத்தில் உழன்றீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அப்போ கவனிங்க, சம்பிரமமாய் வாழ்றது, சிற்றின்பத்துல நம்ம வாழும்
காணும்போது எத்தனையோ ஏழைகள் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பசியா இருக்கிறார்கள், அவருடைய உணர்வுகளை கொன்று போடுகிறோம். பாருங்க, அங்க லாசரு உட்கார்ந்து இருக்கிறார், இவர் போறாரு வராரு, பலகாரங்கள் எல்லாம் செய்யறாங்க, அவங்களுடைய சமையல் வாசனை எல்லாம் இவருக்கு என்ன பண்ணிருக்கும், அடித்திருக்கும். நமக்கு வந்து வாய்க்கிட்ட வந்து ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, மூக்க வச்சிருக்காரு. ஏன்னு சொல்லுங்க பாக்கலாம். வாசனை வரும்போது நமக்குள்ள பசி தூண்டப்படும். பசிய அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்றதுக்கான அந்த திரவம் வந்து சுரக்கும். அப்போ அந்த வாசனை வந்த உடனே அது சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம சாப்பிடும் போது அது அந்த சாப்பாட்டை என்ன பண்ணும், அதை வந்து சத்துக்களாய் நமக்கு மாற்றி கொடுக்கும். யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு சாப்பிட சாப்பாடே இல்லை, அந்த ஏழை மனுஷன் அங்கே தான் உட்கார்ந்து இருக்கிறாருல்ல, ஆனால் அங்கே இருக்கிற சமையல் வாசனை எல்லாம் வந்திருக்கும், அவருடைய பசி இன்னும் தூண்டப்பட்டிருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை, ஆகாரம். இதைதான் கர்த்தர் கொலை என்று சொல்லுகிறார். யாக்கோபு 5 அதிகாரத்திலே தேவன் தெளிவாய் நீதிமானே என்ன செய்தீங்க, கொலை செய்தீர்கள், அக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லி வேதத்தில் என்ன பண்றது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு என் கையில இருக்கிற ஒவ்வொரு நயா பைசாவும் அது என் தேவனுக்கு சொந்தமானது. ஆண்டவரே, நான் இதை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் ஞானவான்களாய் இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எனவே சிற்றின்ப பிரிய சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து பணத்தை செலவழித்து வேதனையுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே எனக்கு நான் என்ன பண்ணிக்க கூடாது, உண்டாக்கிக் கொள்ள கூடாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறோம், வாசிங்க 18:7 வெளிப்படுத்தின விசேஷம் 18:7 எப்படியாய் சொல்லுகிறது, அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். எவ்வளோ செல்வ செருக்காய் வாழ்கிறாங்களோ அவ்வளவு வாதையையும் துக்கத்தையும் கொடுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, மகிழ்ச்சியான வாழ்க்கை, மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம எளிமையா தேவ சித்தத்தை செய்து வாழ்கிறது தான். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. தேவன் தான் எனக்கு என்ன செய்யறாரு, பணத்தை கொடுக்கிறார். ஆமேன். அதனால நான் அவருடைய சித்தத்தின் படி தான் அதை என்ன பண்ணுவேன், அவருடைய மகிமைக்காக தான் நான் அதை என்ன பண்ணுவேன், செலவு செய்வேன் என்ற தீர்மானத்தை இந்த காலை வேளையில் எடுத்துக்கொள்வோமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேவ சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஏராளமான ஜனங்கள் இந்த பூமியில, மேக்சிமம் பெரும்பான்மையான ஜனங்கள் தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே பணத்தை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் செல்வத்தை, செல்வந்தர்களை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே அவ் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பணம் என் சொத்து என்று சொல்லுகிறதற்கு என்ன ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நீர் தான் எனக்கு சொத்தா இருக்கிறீர். நீர் கொடுக்காத ஒன்று என் கையில வரப்போறது இல்லை. ஆண்டவரே, மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறது ஆண்டவரே, உடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி உடைய சித்தத்தின்படி நான் வாழுகிறது, உமக்கு மகிமையாய் நான் வாழுகிற வாழ்க்கை மாத்திரமே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பதை இந்த காலை வேளையில் எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா உடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? ஹல்லேலூயா. இந்த வேளையிலே உமது ஆண்டவரே வார்த்தையை நீர் அனுப்பி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேவன் சொல்ல ஆகும், தேவன் கட்டளையிட நிற்கும். அந்த இடத்துல என்னை வைக்கிற ஆண்டவரே, நீ சொல்லுகிற காரியங்களை நான் செய்வேன். ஆண்டவரே, நீ சொல்ல ஆண்டவரே, நான் என்னுடைய காரியங்களை செலவு செய்வேன், என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள தேவனை சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவரே, எங்களை வாழ்ந்திருக்க பண்ணுகிறவரே, எங்களை சுகித்திருக்க பண்ணுகிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை பெருகவே பெருக பண்ணுகிற தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், நீர் எங்களுடைய தேவனா இருக்கிறீர். நிச்சயமா எங்களை ஆசீர்வதிப்பீர், நிச்சயமா எங்களை ஆசீர்வதிக்கிறீர். இம்மட்டும் எங்களை நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர். ஒருவேளை காரியங்களுக்கு எங்களுடைய பணத்தை இது நான் சம்பாதித்தது என்று சொல்லி பாவமான காரியங்களுக்கு தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாத
இருந்து செபிப்பீங்களா இந்த காலை வேளையிலே? கர்த்தர் நம்முடைய ஆத்துமாக்களை பாதாளத்திற்கு தப்ப வைக்கிறார். ஆண்டவரே, நம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவு, எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி இயேசுப்பா கிட்ட கேட்பீங்களா? ஹாலேலூயா! பெரிய செல்வந்தராய் இருந்தால் தான் தவறு என்று அல்ல ஆண்டவரே. ஒவ்வொரு மாத சம்பளத்தையும் ஆண்டவரே சரியான விதத்துல ஆண்டவரே பயன்படுத்தணும். வேதம் சொல்லுகிறது, உன் பணத்தை வட்டிக்கு கொடாதிருப்பாயாக. ஒரு வேலைக்கு இறங்குகிறவன் அவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவன் திரும்ப கொடுப்பார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா! என் ஆண்டவர் நான் திரும்ப தரேன்னு சொல்லி இருக்கிறாரே, ஆனா அதை அறியாமல் வட்டிக்கு பணத்தை கொடுத்தது தவறு என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபீங்க. ஹல்லேலூயா! கர்த்தாவே, எனக்கு நல்ல சிறந்த சிந்தையை தாரு. இன்றைக்கு ஏன் கர்த்தர் இந்த காரியங்களை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் நிலையாத தூரத்துக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அழைக்க போகிறார். அவர் உங்கள் கைகளில் ஏராளமான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொடுக்க போகிறார். அந்த நாட்கள் வருகிறது. அதற்கு முன்பதாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்கிற சரியான அறிவை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதை கொடுத்து, அந்த ஞானத்தை கொடுத்து அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். காரணம், மனம் பாதாளத்துக்கு நடத்தக்கூடிய வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்த ஆண்டவர் அதை குறித்ததான்